ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் ப்ளாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு எங்கள் ஊரில் திருச்சியிலலாம் ரொம்ப ஃபேமஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இங்கே சிங்கப்பூரில் அதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றத வாங்க போய் பார்க்கலாம். இந்த இயர் ஆடிப்பெருக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா இது வந்து வீக்கெண்டில் வந்துச்சு. ஸோ ஃபேமிலியும் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கோயிலில் பூஜைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த டே வந்து இருந்தது. எங்கே இந்த பூஜை நடந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் சவுத் பிரிட்ஜ் மாரியம்மன் டெம்பிளில் தான் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து எங்களால் வந்து வர முடியல அந்த டைமுக்கு. ஸோ அதனால் செகண்ட் ஸ்லாட் தான் வந்து எடுத்துருந்தோம். அது கரெக்டான டைமிங்காக இருந்தது. ஸோ இங்கே பே பண்ணிட்டா போதும், மற்ற பூஜை ஐட்டம் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு சீட்டிங்கும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உட்காந்து அவங்க ஐயர் என்னென்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம வந்து பண்ணால் மட்டும் போதும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்றைக்கி ஆடிப்பெருக்கு என்ன ஸ்பெஷல், ஏன் இந்த திருமாங்கல்யம் மாத்துறது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்ற விளக்கத்தையும் வந்து வந்து ஐயர் வந்து கொடுத்தாங்க. ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து யாரை வந்து வணங்குவோம் அன்னைக்கு அப்படின்றதுனா, நம்ம வந்து காவேரி தாயை தான். அதாவது நீரின்றி அமையாத உலகுன்ற மாதிரி நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவையான நீரை தான் நம்ம கடவுளாக பாவித்து அதை வந்து வழிபடுறோம். ஸோ அன்னைக்கு வந்து எப்படி வந்து காவேரி ஆறில் வந்து பொங்கி பெருகி வர மாதிரி அந்த தாயை நம்ம அன்னைக்கு வழிபடும் போது நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம், மற்ற எல்லா வளங்களும் வந்து பெருகும் அப்படின்றது வந்து ஐதீகம். இதை நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து கும்பிட்டுட்டு வராங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து நோன்பு கயிறு கொடுத்தாங்க. அந்த கயிறை வந்து எல்லாத்தையும் வந்து கையில் வந்து கட்டிக்க சொன்னாங்க. சாட்டர்டே அப்படின்றனால கோயிலில் வந்து வழக்கமாக இருக்க க்ரௌடும் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு வந்த க்ரௌடும் வந்து இருந்தது. ஆடி மாதம்னாலே கோயில் வந்து ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய மக்களை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். மேலே தாளம் அந்த ஒரு மந்திரம், அது சாமி முன்னாடி உட்காந்து ஒரு பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது அந்த தருணமே வந்து. ஸோ ரொம்ப வந்து ஒரு பிளெஸ்டான டேவாக தான் அன்னைக்கு வந்து அமைஞ்சுது. ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும் இல்லையா. ஸோ அன்னைக்கு வந்து ஐயர் வந்து அதை தான் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு விசேஷ நாளில் நம்ம வந்து தாலி ஏன் பெருக்கி போடுறோம் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் கொடுத்தாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து நம்ம கணவனோட ஆயுள் வந்து பெருகும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நல்லா பெருகும், ஒரு ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்றத தான் வந்து எங்களுக்கு வந்து சொன்னார். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் மேலே வச்சுருக்க அந்த மஞ்சள் கயிறுக்கான பூஜை தான், அதை பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கழுத்தில் போடணும். ஸோ அந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா ஐயர் வந்து எல்லா மந்திரமும் சொன்னார், அதை அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். அதை ரெடியாக நம்ம கழுத்தில் கட்டுறதுக்கு கையில் வச்சுட்டு அவர் சொன்ன எல்லா மந்திரங்களையும் நாங்கள் ரிப்பீட் பண்ணி மனசார வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் எப்போ சொல்கிறாரோ அந்த கெட்டி மேலே முழங்குற டைமில் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து எங்கள் கழுத்தில் வந்து அதை போட்டுக்கிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கயிறை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து நம்ம கழுத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம தாலி செயினை எடுத்து தானே நெக்ஸ்ட்டு வந்து அதில் புதுசாக வந்து வேறு கயிறு போட்டு போடுவோம். அந்த டைம் வந்து இந்த கயிறு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இதை வந்து அன்னைக்கும் வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து மூணாவது நாளும் நம்ம வழக்கப்படி எப்படியோ வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து சொன்னார். ஸோ இந்த வந்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே திருமாங்கல்யத்தில் வந்து போட்டு ப்ளஸ் அந்த முடிச்சில போட்டு ப்ளஸ் உச்சி பொட்டில் போட்டு வந்து வைக்க சொன்னாங்க. எப்படி நம்ம ஒரு கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டி முடிஞ்ச உடனே பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து பண்ண சொன்னாங்க. அந்த பூஜை முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கேட்டோம், வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடும், ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து வந்து வீடு ரொம்ப தூரம் இல்லையா. ஸோ அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம், இங்கேயே வந்து கோத்துக்கலாமா நம்மனா கிழக்க பார்த்து உட்காந்து கோத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பிளேஸ் நல்லா பார்த்து அங்கேயே உட்காந்து அந்த மாங்கல்யத்தெல்லாம் வந்து கோத்துக்கிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிளஸ்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஸ்லெட்டை வந்து பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ அம்மாவை பார்த்து நல்லா வேண்டிட்டு அங்கே பக்கத்தில் இருந்து கோத்துட்டு என் ஹஸ்பண்டும் வந்திருந்தனால அவர் கையாலேயே வந்து அந்த கோத்ததை போட்டு போட்டு விட சொல்லிட்டேன். எப்போதுமே யூஸ்வலாக வீட்லேயுமே அவர்கிட்ட தான் போட்டு விட சொல்லுவேன். ஸோ இங்கேயும் வந்து கோயிலில் அவர் இப்போ இருந்தது வந்து அதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுத்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னதானம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருந்தாங்க. ஸோ மனசும் நிறைஞ்சது, வயிறும் நிறைஞ்சது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலியோட வந்திருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாரும் சேர்ந்து பிக்சர் எடுத்துட்டு அங்கேருந்து வந்து ரொம்பவே ஹாப்பியாக அந்த டே வந்து முடிச்சுட்டு கிளம்பினோம். ஸோ வீட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் ஈவினிங் வந்து பூஜை இருந்தது.
ஸோ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காவேரி கரையில் தான் பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காவேரி ஆற்று பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அங்கே வந்து கால் வைக்கவே இடம் இருக்காது. அங்கே போய் ப்ரே பண்ணும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து ப்ரே பண்ணுற எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கயிறு கட்டி விடுவாங்க, இந்த மஞ்சள் கயிறு. ஸோ எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் வந்து அந்த தண்ணி வர டேப்புக்கு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அதுக்கு மஞ்சள் கயிறு கட்டிட்டு இங்கே மஞ்சள் கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சு காப்பரிசி வந்து கிண்டுவோம். அன்றைக்கி வாழை அரிசியில் தான் எங்கள் ஊர்லலாம் வந்து பண்ணுவோம். இங்கே எனக்கு அதெல்லாம் கிடைக்காதனால நான் பச்சை அரிசியில் தான் வந்து பண்ணியிருந்தேன். பண்ணி அந்த பூஜையெல்லாம் வந்து பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து அந்த மஞ்சள் கயிறை வந்து கட்டி விட்டுருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் மாதிரியே உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்ருப்பீங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து எல்லா வளமும் எல்லா ஹாப்பினஸும் அந்த காட் வந்து கொடுக்கணும்னு நான் வந்து மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.